ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். ஆகவே இந்திய தேசிய கொடியானது தக்கலை புனித எலியாஸ் ஆலயத்தின் முன்பு ஏற்றப்படுகின்றது. ரெண்டு முக்கியமான விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று சுதந்திர தின விழா, 74வது சுதந்திர தின விழா. 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம். அந்த சுதந்திர அந்த உணர்வுகள் அப்படி இருந்த அந்த தலைவர்களுடைய அந்த உணர்வுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில், அதாவது காந்தியாக இருந்தாலும் சரி, நேராக இருந்தாலும் சரி, அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உழைத்தவர்கள் அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை கொடுக்க நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்கள் எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் இருந்தாலும் ஆங்கிலேயருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள பிராமணர்கள் இருந்தாங்க. பிராமணர்கள் தான் அதிகமாக ஆட்சி செய்யல, ஆனால் அதிகமாக நாட்டு கொண்டுமே செய்யலை. இவங்க குறைந்தது இந்த ரயில்வே அவங்க வந்துருந்தாங்களா இங்கே நிறைய, அதாவது அவங்க நிறைய கொள்ளையடித்து போனாலும் நிறைய காரியங்கள் அவங்க செய்தாங்க. ரயில்வே உருவாக்குனாங்க, அதே இடமும் உருவாக்கப்படவே. இதுக்காக இந்நாட்டுடைய வளர்ச்சிக்காக சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மனிதர்களும் உயர்நிலைக்கு உருவாக்கப்பட வேண்டும். அது அறிவினாராலும் சரி, அல்லது அந்த பொருளாதாரத்தினாலும் சரி, எல்லா நிலையிலும் நம்ம கடமை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளத்தை அத்தனை பேர் கொண்டிருக்க வேண்டும். அந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தாங்க, எதுக்காக வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, இயேசு விட்டாங்க தான் ஏற்படை இந்த உலகத்தை கொடுக்க மனித குலத்தை உயருடைய செய்ய Jai 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 Jai